அனைவருக்கும் வணக்கம். இலங்கையில் வாழும் மலையக தமிழ் மக்களின் வாழ்வு என்பது 200 ஆண்டுகளை எட்டுகிறது. 2 நூற்றாண்டு காலமாக தனிப்பெரும் இனமாக வாழ்ந்து வரும் மலையக தமிழ் மக்களுக்கு எனது வாழ்த்துகள். இந்த நிகழ்ச்சியில் நான் காணொலி மூலமாக உரையாற்ற வேண்டுமென வேண்டுகோள் விடுத்த அருமை சகோதரர் ஜீவன் தொண்டைமான் அவர்களுக்கு எனது நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதன் வாழ்ந்திராத மலைக்காடுகளை மலையக தோட்டங்களாக மாற்றியவர்கள் மலையக தமிழர்கள். மலையக தமிழ் தொழிலாளர்களின் வரலாறு இலங்கையில் காபி பயிர் செய்யப்பட்ட ஆரம்ப காலம் முதல் தொடங்குகிறது. 1823 கம்பளைக்கு அருகே உள்ள சிங்கப்பிட்டியே என்ற கிராமத்தில் கேப்டன் ஹென்றி பெட் என்ற பிரிட்டிஷ்காரர் 14 இந்திய தொழிலாளர்களையும் சில சிங்கள தொழிலாளர்களையும் வைத்து காபி தோட்டம் தொடங்கினார். இது இலங்கை பொருளாதாரத்தில் மகத்தான மாற்றத்தை உருவாக்கியது. காபி தோட்டங்கள் பெருக பெருக இந்திய தொழிலாளர்கள் ஏராளமாக இலங்கைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். காபி தோட்டத்தை அடுத்து தேயிலை தோட்டங்கள் அதிகமானது. அதனையும் மலையக தமிழர்கள் வளப்படுத்தினார்கள். பின்னர் ரப்பர், தென்னை என அனைத்து பணப்பயிர்களது உற்பத்தியும் மலையக தமிழர்களது உழைப்பால் உருவானதுதான். பயிரிடப்படாத நிலத்தை பயிரிட்டும், காடுகளாக இருந்த நிலத்தை காசு பயிர்களாக விளைவித்தும், பின்தங்கிய பொருளாதாரத்தை முன்னணி பொருளாதாரமாக ஆக்கியவர்கள் மலையக தோட்ட தொழிலாளர்கள். இப்படி கடந்த 200 ஆண்டுகளாக இலங்கையின் நல்வாழ்வுக்கு மகத்தான பங்களிப்பை வழங்கியுள்ளனர், இன்னமும் வழங்கி வருகின்றனர். அதாவது இலங்கை நாட்டுக்காக வாழ வைத்த மக்களை வாழ வைக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும். அதற்காக தொப்புள் கோடி உறவுகளான தமிழ்நாடு என்றும் குரல் கொடுக்கும். நன்றி, வணக்கம்.